ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராக் ஆர் ஃபின்ச்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு வேற லெவலான கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச் தான். இந்த கிளாஷ் ஸ்குவாட் மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறோன்னு பார்க்கலாம். ரெண்டு நாள் கழிச்சு பேசி வீடியோ போடுறோம் போல. ஒருத்தர் இந்த சைடு தான் ஓடி நினச்சேன். இந்த சைடு போகலாம், கண்டிப்பாக இங்கே தான் இருப்போம். ஏ கில்ல தந்துடுறா சாவு ஹெச்ஆர்ட்டு. எனக்கு மெடிக்கிட்ட முட்டு தந்தாங்க, நான் அமைதியாக போயிடுவேன். எப்படி ஒரு கில் பண்ணியாச்சு. இன்னும் அந்த டீமில் ஒருத்தன் தான் இருக்கானா? அதுக்குள்ளே எப்படிடா முடிச்சிங்க? கண்டிப்பாக மேலே தான் போய் வந்து பண்ண நிற்கிறேன். எங்கேருந்து சொல்கிறா? நினச்ச மாதிரியே மேலே தான் இருக்கேன் போல. ரெண்டாவது நாக் பண்ணிட்டா மேலே போய் அடிச்சிடலாம் நம்ம. செத்துதான் தொல்லியண்டா. கில்லு நம்மளுக்கே. அப்படியே நம்ம ரெண்டு கில் இந்த மேட்ச்ல எடுத்தாச்சு. அடுத்த மேட்ச் KN94 எடுத்துக்கலாம். க்ளூவால் எடுத்துக்கல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ க்ளூவால் எடுத்துங்க. உங்களுக்கு வந்து அந்த பேக் இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு பேக் ஈவென்ட் போட்டிருந்தாங்களே, அந்த பேக் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதே அந்த டீமில் ரெண்டே பேர் தான் போல, அதனால தான் அடிக்க முடியல அவனால. நல்லா விடுங்க. அவங்க டீமில் எப்படி ரெண்டு பேர் தான் வந்தான்னு தெரியல. இந்த சைடு போல இந்த சைடு வந்தாலும் ஒரு ஒன்று. AN94 யாருக்குள்ள பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக அடிக்குது AN94. எங்களை ஆள் ஆக்கணும், டைரக்டாக அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கண்ணு ஆனும். அவன் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேண்டா என் மேலே கையை வைக்கிறது. மேலே இருக்கா? ஹெட்ஷாட்லாம் அந்த கில்லு எனக்கு தந்துருங்க பார்த்து சொல்லிட்டு. ஐயோ வேற மேலே போகிறானே. ஜூம் பண்ணிக்கினா இருக்கலாம். வந்தானா சொல்லு. மேலதான் யோ சுட்ட பரவாயில்ல விடுங்க. எப்படியோ வெற்றி எடுத்தாச்சு. யார் அதிக கிளி? நான் தான். என்ன கண் எடுக்கலாம்? AN94 எடுத்துக்கலாம். ரெண்டு க்ளூவல்லே எடுத்துக்கலாம். ஐயோ ரெண்டு AN94 இருக்கா? ஐயோ ஐயோ M60 தேங்க்ஸ் பையா. ரெண்டு மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டு. ஏன்னா அந்த டீமில் ரெண்டே பேர் தான் இருக்கானுங்க, அதனால தான் உன்னால பாவோம். M60 செம்மையாக இருக்குது. M60 AN94 செம்மையாக இருக்குது. ரெண்டுமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒருத்தனை ஏய் எங்கே க்ளோவல் போடுறோமா? ஃபிஃப்ட் முடிக்கிட்ட ஒன்று சுற்றி விட்டுலாம். அந்த வீட்டில் தான் இருக்கா? அழகாக ஜூம் பண்ண முடிச்சு விட்டுலாம் ஒன்று. ஏ இங்கிருந்தா வரண்டா, இந்த வீட்டில் தானே இருந்தா காணாம போயிட்டான் போலே. சண்டை போட்டு விட்டுருக்கானு. எங்கே இருக்காவ? ஓ இங்கே தான் இருக்கானா? என் டீம் மேட்டு நினச்சிட்டு இருக்கா? ஐயோயோ சுட்டு புட்டாண்ட. என்னடா அவ டிசர்ட் ஈகிள் கன்னாச்சே வச்சு செஞ்சு விட்டா. இவனும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தனால அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ரீலோட் பண்ணிட்டு அப்படியே இறங்கிடலாம். ஏய் ப்ளூ ஆல் எடுக்க முடியும். மஷ்ரூம் லெவல் 3-1 எடுத்துக்கலாம். அப்படியே கீழே இறங்கி போய் அடிச்சிட வேண்டியதா? அவுட் ஆகுனாலும் பரவாயில்ல, இப்படி இருந்தாலும் நம்ம தானே வின் பண்ண போகிறோம் சொல்லி. இது முன்னாடி வேற லெவல்
ஆறு ப்ளூ ஹோல் இருக்கு. ஐயோ என்ன டாம்சன் வேற லெவலா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆ சூப்பர்ராயே வந்து ரிவ்யூ பண்றா. அவன் தான் பரவாயில்ல, விடுங்க. இருந்தால் வேக வேகமாக ஓடி வர ரிவ்யூ பண்ணுறதுக்கு. என்னடா பண்ணுற? ஓ ஆஃப்லைனு. யா ஆஃப்லைன்றா, என்னடா பண்ணுறிய? சகுனம்மா ஷூட் பண்ணுறா, ஆஃப்லைன் போயிட்டான்டா. கையில் குத்துறாராமா, உன குத்திர போகிறா பார்த்து. சரி இந்த மேட்ச்சே எவ்வாயா வாங்கியாச்சே. யார் அதிக கிளே? இந்த சகுன் தான். சரி இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம் சேனலை. பை.